வாங்க சில்ட்ரன், குட் மார்னிங் எல்லாருக்கும். வணக்கம், வாங்க உட்காருங்க. சரி, இன்னைக்கு எல்லாரும் வந்துட்டீங்களா? இப்போ மிஸ் வந்து உங்களுக்கு குடும்பம் பத்தி நம்ம இன்னைக்கு கிளாஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னால நம்ம இறை வணக்கம் சொல்லிட்டு பார்ப்போம். கடவுள் வாழ்த்து சொல்லுங்க. எந்திரிச்சிருங்க சார். எல்லாரும் தேவே உன்னை சொல்லுங்க. தேவே உன்னை போற்றிடுவேன், தினமும் என்னை காத்திடுவாய், நாவால் உன்னை நான் பாட நல்ல தமிழை தந்திடுவாய். குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங் சில்ட்ரன், உட்காந்துக்குங்க. வெரி குட். சரி, இன்னைக்கு நம்ம நீங்க சுத்தத்தை பத்தி பார்ப்போம். இன்னைக்கு எல்லாரும் குளிச்சிங்களா? காலையில எல்லாரும் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு புதுசா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்திருப்பீங்க இல்லையா? சரி, இப்போ காலையில என்ன செய்வீங்க அம்மா? காலையில நீங்க குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாடுவீங்க. விளையாடி முடிச்சுட்டு அப்புறம் என்ன செய்வீங்க? குளிச்சுட்டு எல்லா ட்ரெஸ் பண்ணீங்கன்னா அங்கன்வாடிக்கு வருவீங்க. யாரு கூட வருவீங்க? தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா எல்லாரும் உங்களை கொண்டு வந்து விடுவாங்களா? உங்களுக்கு யாரு கூட வர இஷ்டமா இருக்கா? சரி, இப்போ நீங்க வண்டியில வருவீங்களா, நடந்து வருவீங்களா? சரி, இப்போ நீங்க வரும்போது வழியில எல்லாம் பாத்துக்கிட்டே வருவீங்க இல்லையா? வழியில என்ன இருக்கும்? செடி, கொடி, மரம், அப்புறம் என்ன இருக்கும்? எல்லாம் பாத்துக்கிட்டே நீங்க வருவீங்க. சரி, உங்களை தாத்தா கூட்டு வருவாங்களா? சரி, அப்போ பாட்டி கூட்டு வருவாங்க. பாட்டி தாத்தா என்ன செய்வாங்க? நம்மள நடந்து கூட்டு வருவாங்க. நல்லா நடந்து வந்தா கை கால் நல்லா உங்களுக்கு சுறுசுறுப்பு இருக்கும், உடம்பு கை கால்லாம் நல்லா வலியெல்லாம் எல்லாமே இருக்கும் இல்லையா? சரி சில்ட்ரன். சரி, இப்போ நம்ம வந்து மிஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். இப்ப நம்ம குடும்பம் பத்தி பாப்போமா? சரி, குடும்பம் சின்ன குடும்பம் பெரிய குடும்பம் பாருங்க. சிறிய குடும்பம், சிறிய குடும்பத்துல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பாருங்க. அப்பா இருக்காங்களா, அம்மா இருக்காங்க, அப்புறம் அக்கா இருக்காங்க, தம்பி இருக்காங்க. சின்ன குடும்பம் எத்தனை பேர் இருக்காங்க? நாலு பேர் இருக்காங்க இல்லையா? அப்ப நாலு பேர் இருந்தா அது சிறிய குடும்பம். உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கம்மா? நாலு பேரா? சின்ன குடும்பம். சரி, அப்புறம் சின்ன குடும்பம் சொன்னா இப்ப பெரிய குடும்பம் யார் வீட்டுல இருக்காங்க பாப்போமா? இது பாருங்க, இதுதான் பெரிய குடும்பம். இப்ப பெரிய குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. தாத்தா இருக்காங்களா? சரி, பாட்டி இருக்காங்களா? அப்பா, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, கூட யார் இருக்கா? பாப்பா, தம்பி, இங்க ஒரு பாப்பா இருக்காங்க. இங்க பாருங்க, கூட யார் இருக்கா? மாமா இருக்காங்க, அத்தை இருக்காங்க, அவங்க குழந்தை இருக்காங்க. இப்ப இவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? இப்ப இவங்க எல்லாம் எல்லாரும் ஒன்னா இருக்கிறது வந்து பெரிய குடும்பம் இல்லீங்களா? இப்ப யார் வீட்டுல பெரிய குடும்பம் சொல்லுங்க பாப்பா. உங்க வீட்டுல தாத்தா இருக்காங்களா, பாட்டி இருக்காங்களா, அப்பா இருக்காங்களா, அம்மா இருக்காங்க, அத்தை இருக்காங்க, மாமா இருக்காங்க இல்லையா? அப்போ செல்வி பெரிய குடும்பம் பாருங்க. தாத்தா பாருங்க, தாத்தா, தாத்தா நம்ம எப்படி கூப்பிடுவோம்? தாத்தா கூப்பிடுவோம். அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கிராண்ட் ஃபாதர் சொல்லுவோமா? தாத்தா. அப்பா, அப்பா பெற்றவங்களா இருந்தா அப்பப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தாத்தாவ, தாத்தா எப்படி இருக்காங்க பாருங்க, தள்ளெல்லாம் நரைச்சிருக்கா, வேட்டி கட்டியிருப்பாங்க தாத்தா இல்லையா? சரி, தாத்தா வந்து கையில என்ன வச்சிருப்பாங்க? ஸ்டிக் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? தாத்தா ஸ்டிக் வச்சு நடப்பாங்க, ஏன்னா தாத்தா வேகமா நடக்க முடியாது இல்லையா? தாத்தா ஸ்டிக் வச்சு நடப்பாங்க. அப்புறம் கண்ணாடி போட்டிருப்பாங்க. தாத்தா கண்ணாடி போட்டிருப்பாங்களா? கண்ணாடி போட்டிருப்பாங்க தாத்தா. சரிம்மா. பாட்டி பாருங்க, பாட்டி பாத்துருக்கீங்களா? பாட்டி பாருங்க, பாட்டி பாருங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களா? பாட்டி தலைலாம் வெள்ளையா இருக்கு. பாட்டி பாருங்க, கொண்டை போட்டிருப்பாங்க இல்லையா? கண்ணாடி போட்டிருக்காங்க பாட்டி. அப்புறம் சாரி கட்டியிருப்பாங்க பாட்டி. பாட்டி பார்த்துருக்கீங்களா? சரி, இப்போ அப்புறம் அப்பா, அப்பா பாருங்க, அப்பா என்ன பண்ணுறாங்க? பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாம் போட்டிருப்பாங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்காங்க இல்லையா அப்பா? சரி, அப்பா பாருங்க. அப்புறம் அம்மா, யாரு? அம்மா. அம்மா எப்படி இருக்காங்க பாருங்க, புடவை கட்டியிருக்காங்க, தலை பாருங்க கருப்பா இருக்கா, பூ வச்சிருக்காங்க, ஜடை பின்னிருக்காங்க, நகையெல்லாம் போட்டிருக்காங்க அம்மா. இப்போ தாத்தா பாத்தீங்க, பாட்டி பாத்தீங்க, அப்பா பாத்தீங்க, அம்மா பாத்தீங்க. சரி, இப்போ வந்து உங்களுக்கு அம்மா என்ன செய்யறாங்கன்னு பாப்போமா? இப்போ அம்மா என்ன செய்வாங்க சொல்லுங்க பாருங்க. அம்மா, அம்மா என்ன செய்யறாங்க வீட்டுல? உங்களுக்கு எல்லா வேலையும் அம்மா செய்வாங்க இல்லையா?
பாருங்க, அம்மா வந்து நம்மள என்ன பண்ணாங்க, குளிக்க வைப்பாங்க, ட்ரெஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க, பாடம் சொல்லி கொடுப்பாங்க, கதையெல்லாம் சொல்லுவாங்க அம்மா. அப்புறம் என்ன செய்வாங்க, உங்களுக்கு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்து விடுவாங்க இல்லையா. அம்மா வீட்டுல இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. இப்ப ஆபீஸ் போற அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க பாருங்க, அம்மா வீட்டு வேலையும் செஞ்சுட்டு ஆபீஸ்க்கும் போவாங்க பாருங்க. இந்த அம்மா என்ன செய்றாங்கன்னு பாருங்க, அம்மா வீட்டுல இருக்கும் போது உங்களை வச்சு நிற்பாங்க, வீடெல்லாம் துடைப்பாங்க, சமைப்பாங்க, வீடெல்லாம் கிளீன் பண்ணுவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அம்மா ஆபீஸ்க்கு போகும்போது இப்படி செய்வாங்க, ஃபைல் வச்சிருப்பாங்க, கம்ப்யூட்டர்ல வேலை செய்வாங்க, இந்த மாதிரி ஃபைல்லாம் வச்சுக்காங்க, போன் பேசுவாங்க, அப்புறம் எல்லாம் ஃபைல்லாம் பார்ப்பாங்க, எழுதுவாங்க. இவ்வளவு வேலை அம்மா செய்வாங்க. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வாங்க. அம்மாவும் நம்ம மரியாதையும் நடத்தணும் இல்லையா. அம்மாவுக்கு நல்ல மரியாதை கொடுப்பீங்களா? தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருக்கும் நீங்க நல்ல மரியாதை கொடுக்கணும், எல்லாருக்கும் வணக்கம் சொல்லணும். புரியுதுங்களா? சரி, இப்ப அம்மாவுக்கு நீங்க வீட்டுல என்னென்ன செய்வீங்க? அம்மா துவைச்சு மடிச்சு வைக்கிற துணியெல்லாம் எடுத்து மடிச்சு ஓரமா வைக்கணும். அம்மாவுக்கு கஷ்டப்படுத்த கூடாது. அம்மா சொல்ற பேச்சு கேட்கணும். அம்மா என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு, இது செய்யாதா செய்யணும், அது மாரி இருக்கணும். அம்மா பாத்திரம் எல்லாம் வச்சுட்டா எடுத்து வைக்கணும். அம்மாவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பா நீங்க செய்யணும். சரி, இப்ப அம்மா உங்களுக்கு வீட்டுல எல்லா சமையல் எல்லாம் பண்ணி சமைச்சு கொடுப்பாங்க இல்லையா. அம்மா என்ன கொடுப்பாங்க, தோசை சுட்டு தருவாங்களா? நம்ம தோசை பாக்கலாமா? இந்த அம்மா என்ன செய்யறாங்க பாருங்க, வீட்டுல தோசை சுடுறாங்க. பாப்பா பாத்துன்னு இருக்கா, தோசை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. எல்லாம் தோசை யாருக்காக தோசை பிடிக்கும்? வெரி குட், எல்லாரும் தோசை சாப்பிடுவீங்க. இப்ப நம்ம ஒரு பாட்டு சொல்லுவோமா இதுல, தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை, அப்பாவுக்கு 4 அம்மாவுக்கு 3 அண்ணனுக்கு 2 பாப்பாவுக்கு 1 தின்ன தின்ன ஆசை, திருப்பி கேட்டா இன்னும் ஒரு தோசை. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. வெரி குட், பாட்டு பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? சரி, நீங்க வீட்டுல போயிட்டு அம்மா கிட்ட இந்த பாட்டு பாடி காட்டுறீங்க இல்லையா. சரி, இப்ப நம்ம ஒரு பெரிய குடும்பத்துக்கு, சின்ன குடும்பத்துக்கு ஒரு மரம், பெரிய குடும்பத்துக்கு ஒரு மரம் போடுவோம். இப்ப சின்ன குடும்பத்துக்கு சின்ன மரம் போட்டிருக்கா மிஸ். இப்ப இந்த சின்ன குடும்பத்துல யாரெல்லாம் இருப்பாங்க சொல்லுங்க. சின்ன குடும்பம் யாருக்கெல்லாம் போடணும்? செல்வி, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்களா? அப்பா அம்மா தம்பி தங்கச்சி. சரி, இங்க பாருங்க மிஸ் இப்ப உங்களுக்கு சின்ன மரம் போட்டிருக்கேன் பாருங்க. சிறிய மரம் போட்டிருக்கேன். யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க, அப்பா அம்மா தம்பி தங்கை இல்லீங்களா. இப்ப 4 பேருக்கு சின்ன மரம். அப்போ பெரிய மரம் பாக்கலாமா? பெரிய மரம். இப்போ கமலா, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்களா? சொல்லு, யார் யாரு? தாத்தா பாட்டி அப்பா அம்மா மாமா அத்தை பாப்பா தம்பி இல்லையா. உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ பெரிய குடும்பம், அப்ப பெரிய மரம் இல்லீங்களா. பெரிய மரம் போட்டிருக்கேன் மிஸ். இப்ப பாருங்க, எல்லாருடைய போட்டோவும் அதுல மிஸ் வெட்டி ஒட்டி இருக்க. இப்ப என்ன செய்யணும்? இப்ப எல்லாரும் பாருங்க இருக்காங்களா. இப்ப தாத்தாவை நம்ம என்ன சொல்லுவோம்? கிராண்ட் ஃபாதர். இங்கிலீஷ்ல சொல்லுங்க. தாத்தாவுக்கு கிராண்ட் ஃபாதர், பாட்டி கிராண்ட் மதர், அப்பாவுக்கு ஃபாதர், அம்மா மதர், மாமாவுக்கு அங்கிள், அத்தைக்கு ஆன்டி, பாப்பா பேபி, அண்ணனுக்கு பிரதர், அண்ணனுக்கு பிரதர் இல்லையா. அப்போ இவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 பேர் இருக்காங்க இல்லையா. அதுல 4 பேருக்கு சின்ன மரம், அப்போ 8 பேர் இருக்காங்க. அப்ப உங்களுக்கு பெரிய மரம். இப்ப மிஸ் பெரிய மரம் போட்டிருக்கேன். இப்ப பாருங்க, எல்லாருடைய போட்டோவும் அதுல ஒட்டி இருக்கும். இப்போ மிஸ் உங்களுக்கு 2 படம் கொடுப்பேன் இல்லையா. யாரெல்லாம் சின்ன குடும்பம்? சின்ன குடும்பமா? வீட்டுல 4 பேர் இருக்கீங்கன்னா அவங்க படத்தை அழக கட் பண்ணி நீங்க இதுல ஒட்டி எடுத்துன்னு வாங்க. இங்க பாருங்க, சின்ன மரம் போட்டிருக்கேன் மிஸ். யாரெல்லாம் சின்ன குடும்பம்? 4 பேர் இருக்காங்களா? அப்பா அம்மா பாப்பா தம்பி 4 பேர் இருக்காங்களா? அழகா வெட்டி ஒட்டி எடுத்துட்டு வாங்க. அதே மாரி பெரிய குடும்பம், நிறைய பேர் இருக்காங்களுக்கு பெரிய குடும்பத்துல நிறைய போட்டோ. தாத்தா பாட்டி அப்பா அம்மா இத வந்து நீங்க பாப்பா அண்ணன் தங்கச்சி ஒட்டி எடுத்துட்டு வரீங்களா. நீங்க எல்லாரும் என்ன செய்யணும், இதை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்து வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க போட்டோவெல்லாம் கட் பண்ணி இதுல அழகா ஒட்டி உங்க பேர் எழுதி எடுத்துட்டு வாங்க. மிஸ் அங்கன்வாடியில நம்ம மாட்டி வைக்கலாம். உடனே எல்லாரும் வந்து உங்களை பாப்பான்னு இல்லையா செய்யா. சரி, செய்யுங்க. நம்ம வீட்டுல தாத்தா என்ன செய்வாங்க?
காலையில எந்திருப்பாங்களா? காலையில எந்திரிச்ச உடனே என்ன செய்வாங்க? வாக்கிங் போவாங்க. காலையில தாத்தா என்ன செய்வாங்க? வாக்கிங் போவாங்க. வாக்கிங் போயிட்டு பேப்பர் படிப்பாங்க. பேப்பர் படிப்பாங்களா? அப்புறம் வீட்டுல என்ன செய்வாங்க? பால் வாங்குவாங்க, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்புறம் உங்களை கூட்டிட்டு போவாங்க வெளியில. அப்ப வீட்டுல தாத்தா ரொம்ப ஹெல்ப்பா இருப்பாங்க இல்லையா? ஆமா. அப்புறம் நம்ம பாட்டி என்ன செய்வாங்கன்னு பாருங்க. வீட்டுல பாட்டி என்ன செய்வாங்க? அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. காய்கறி எல்லாம் அரிஞ்சு கொடுப்பாங்க, சமையலுக்கு ஹெல்ப் பார்ப்பாங்க, பாத்திரம் கழுவி கொடுப்பாங்க, வீடு கூட்டுவாங்க, எல்லா வேலையும் பாட்டி செய்வாங்க அம்மா கூட. அப்புறம் நம்ம அப்பா என்ன செய்வாங்க? அப்ப என்ன செய்வாங்க? காலையில எந்திரிச்சு உங்களுக்கு குளிக்க வைக்கிறது, பிரஷ் பண்றது, ட்ரெஸ் பண்றது. அப்புறம் அப்ப என்ன செய்வாங்க? வெளியெல்லாம் கூட்டு போவாங்க, அம்மாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்புறம் அப்பா ஆபீஸ் போயிடுவாங்க இல்லீங்களா? சரி, அம்மா என்ன செய்யறாங்க பாப்போம். அம்மா என்ன பண்றாங்க பாருங்க. அம்மா என்ன செய்வாங்க? காலையில எந்திரிச்சு உங்களை ஏப்பி பல் துளைக்கி பால் கொடுப்பாங்க, வெளியில விளையாட வைப்பாங்க, அப்புறம் கூட்டு வந்து உங்களை குளிக்க வைப்பாங்க. நீங்க என்ன செய்வீங்க? குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு சுத்தமான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்ன செய்வீங்க? ஸ்கூலுக்கு வருவீங்க. உங்களை அங்கன்வாடிக்கு கூட்டு வருவாங்க அம்மா. அம்மா கை பிடிச்சிட்டு வருவீங்களா? அப்புறம் அம்மா என்ன செய்வாங்க? வீட்டுல வேலை செய்வாங்க. அது இல்லாம ஆபீஸ்லயும் அம்மா போய் வேலை செஞ்சுட்டு வருவாங்க. நம்ம அம்மா, நம்ம அம்மா எவ்வளவு நம்மளுக்கு வேலை செய்யறாங்க பாருங்க. அம்மாவுக்கு நீங்க நல்ல மரியாதைலாம் கொடுப்பீங்க இல்லையா? சரி, அம்மாவும் நல்லபடியா பாத்தணும். அம்மா சமைச்சு தர சாப்பாடு எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? வீணாக்க கூடாது. அம்மா கொடுக்குறதா உடனே சாப்பிட்டுடணும். சந்தோஷமா சாப்பிட்டதா அம்மாவும் சந்தோஷமா இருப்பாங்க, நீங்களும் சந்தோஷமா ஸ்கூலுக்கு வருவீங்க. அம்மா கஷ்டப்படுத்தினா அம்மா என்ன பண்ணுவாங்க? நம்மள அடிச்சிருவாங்க இல்லையா? அப்ப நம்ம அழுவோம் இல்லையா? பண்ணுவீங்களா? சரி, நல்ல பிள்ளைங்க. அப்பா, அம்மா, அக்கா, அத்தை, தம்பி எல்லாம் இப்ப வந்து நம்ம படிச்சோம் இல்லையா, பார்த்தோம். அப்பா தாத்தாலாம் என்ன வேலை செய்வாங்க, அம்மா என்ன வேலை செய்வாங்க எல்லாம் பார்த்தோம். குடும்பம் பத்தி பார்த்தோம், குடும்ப மரம் பத்தி நீங்க பாத்தீங்க. இப்ப வந்து நம்ம எழுத்து கத்துக்கலாமா? இப்ப நீங்க எழுதணும். ஆ, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் எழுத்து அம்மா, ஃபர்ஸ்ட் எழுத்து ஆ. அப்போ அம்மா ஃபர்ஸ்ட் வார்த்தை அம்மா. இப்ப நம்ம வந்து என்ன செய்யலாம்? அம்மா எப்படி எழுதுறது? ஆ எழுதி அம்மா படிக்கலாமா பாருங்க. ஆ அம்மா, ஆ அப்பா, ஆ அத்தை, ஆ அம்மன், ஆ அக்கால். பாத்தீங்களா? ஆ எழுத்துல அப்பா அம்மா வராங்க, அப்பா வராங்க, அத்தை வராங்க, அண்ணன் வராரு, அக்கா வராங்க. இப்ப நம்ம எப்படி படிக்கணும்னா, ஆ எம்மா அம்மா, ஆ இப்பா அப்பா, ஆ இத்தை அத்தை, ஆ என்ன அண்ணன், ஆ இக்கா அக்கா. இப்ப நம்ம அந்த மாதிரி எழுத்து பயிற்சி நம்ம பழகிக்கலாம். இப்போ உங்க வீட்டுல தாத்தா இருக்காங்களா? சரி, தாத்தா வந்து நம்மளுக்கு நல்ல ஹெல்ப்பா இருப்பாங்க இல்லீங்களா? எல்லார் வீட்லயும் தாத்தா இருக்காங்களா? சரி, இப்ப தாத்தா நம்மளுக்கு என்ன நல்ல அறிவுரை எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? என்ன அறிவுரை சொல்லுவாங்க தாத்தா சொல்லுங்க பாப்போம். பாருங்க தாத்தா, இப்போ மிஸ் உங்களுக்கு தாத்தா வரப்போறாரு. பாருங்க தாத்தா என்ன சொல்றாங்க. நீங்க என்ன செய்யணும்? வெளியில வந்து அடிக்கடி வெளியிலலாம் நம்ம எங்கேயும் ரொம்ப தூரத்துலாம் போக கூடாது. நமக்கு தெரிஞ்சவங்க கூட தான் நம்ம போகணும். தெரியாதவங்கலாம் வந்து அவங்க கூட எல்லாம் நம்ம போக கூடாது. அப்ப என்ன செய்யணும்? அவங்க கூப்பிட்டாலும் அவங்க பிஸ்கட் கொடுப்பாங்க, மிட்டாய் கொடுப்பாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதுக்காக அவங்க கூட எல்லாம் போக கூடாது. ஏன்னா அவங்க என்ன செய்வாங்க? நம்மள இட்டுன்னு போயிட்டு நம்மள வந்து நம்ம பயப்படுற மாதிரி எதனா பண்ணுவாங்க. சரியா, அவங்க அந்த மாதிரிலாம் எதனா பண்ணாங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? அம்மா கிட்ட அப்பா கிட்ட வந்து சொல்லணும் இல்லீங்களா? பெரியவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும், வெளியிலலாம் அடிக்கடி போக கூடாது சரிங்களா? சரி, நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? தாத்தா வந்து உங்களுக்கு நல்ல நல்ல அறிவுரை கதைகள்லாம் சொல்லுவேன் இல்லையா? சரி, தாத்தா பாத்தீங்களா? இப்ப பாட்டி பாருங்க. பாட்டி உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? பாட்டி நல்ல கதையெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப நம்மளுக்கு பாட்டி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பாட்டி என்ன சொல்றாங்க? அப்பா அம்மா பேச்சு கேட்கணும், பெரியவங்க சொல்றதை கேட்கணும், மரியாதையா நடந்துக்கணும் இல்லீங்களா? நல்ல ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன செய்யணும்? வெளியில இருந்து நம்ம வீட்டுக்கு யாருனா வருவாங்க, நம்மள கூப்பிடுவாங்க. நம்ம என்ன செய்யணும்? அப்பா அம்மாட்டலாம் சொல்லாம நீங்க போக கூடாது. ஏன்னா அவங்க என்ன செய்வாங்க? நம்மள தூக்கி கொஞ்சுவாங்க. உங்களுக்கு என்ன செய்வாங்க? தூக்கிட்டு முத்தம் கொடுப்பாங்க இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவங்க வந்து சும்மா நம்மள சாதாரண தூக்கி கொஞ்சுவாங்க, அப்பா அம்மா மாதிரி கொஞ்சுனாங்கன்னா பரவாயில்ல. ஆனா அவங்க வந்து நம்மள வாயில முத்தம் கொடுப்பாங்க, கண்ணத்துல முத்தம் கொடுப்பாங்க, நம்மளுக்கு கிள்ளி விடுவாங்க, ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுப்பாங்க. அந்த மாதிரிலாம் நீங்க அலோவ் பண்ண கூடாது, தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லணும். சொல்லுவீங்களா? ஆமா, நம்மள நம்ம பாதுகாப்பா பாத்துக்கணும், வெளியில போக கூடாது. அந்த மாதிரி உங்களை யாரெல்லாம் பண்ணாங்கன்னா நீங்க மிஸ் கிட்ட சொல்லணும், அம்மா கிட்ட சொல்லணும், பாட்டி கிட்ட சொல்லணும். கரெக்டா? சரி, நல்ல பிள்ளைங்க.
இப்ப இது பாருங்க, இதுல யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க. தாத்தா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, இங்க பாட்டி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, இங்க அப்பா தாத்தா அம்மா, இங்க அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, அப்பா இருக்காங்க. இப்ப மிஷின செஞ்சிருக்கேன், எல்லாரையும் கலந்து ஒட்டி வச்சிருக்கேன் இல்லையா. இப்ப நீங்க கரெக்டா கண்டுபிடிப்பீங்களா பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தாத்தா காட்டணும் இல்லீங்களா. இப்ப நீங்க தாத்தா எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்பீங்களா? சரி பாருங்க, தாத்தா மேட்ச் பண்ணுங்க. தாத்தா படம் எங்க இருக்கு பாருங்க, பாருங்க பாருங்க, தோ இருக்கிறார் தாத்தா, பாத்தீங்களா. சரி அப்புறம் பாருங்க, தாத்தா எங்க இருக்காங்க கண்டுபிடிங்க. இந்த லைன்ல தோ இருக்காங்க தாத்தா. அப்புறம் எங்க இருக்காங்க பாருங்க, தோ இருக்காங்களா, வெரி குட். இந்த பார் தாத்தா பாருங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா, வெரி குட். இப்ப நீங்க பாட்டி கண்டுபிடிங்க. பாட்டி பாருங்க, பாட்டி படத்தை பாருங்க. அதே மாதிரி பாட்டி எங்க இருக்காங்க பாருங்க, பாட்டி பாருங்க எல்லாரும், தோ இருக்காங்களா பாட்டி. அப்புறம் எங்க இருக்காங்க, இங்க தோ இருக்காங்க பாட்டி. அப்புறம் எங்க இருக்காங்க பாருங்க, பாருங்க தோ பாருங்க பாட்டி இல்லையா, வெரி குட். இப்போ அப்பா, அப்பா கண்டுபிடிக்கலாமா பாருங்க, அப்பா எங்க இருக்காங்க, தோ இருக்காங்களா, சரி. இங்க பாருங்க அப்பா எங்க இருக்காங்க, தோ இருக்காங்க அப்பா. இங்க இருக்காங்களா பாருங்க, தோ இருக்காங்களா, சரி வெரி குட். சரி இப்ப அம்மா பாக்கலாமா பாருங்க, அம்மா எங்க இருக்காங்க உங்களுக்கு பாருங்க, இங்க இருக்காங்களா இல்ல, இங்க இருக்காங்களா, தோ இருக்காங்க அம்மா, கண்டுபிடிச்சிட்டீங்களா, சரி தோ இருக்காங்களா அம்மா, தோ இருக்காங்க. அப்புறம் தோ இருக்காங்க அம்மா, ஏதாவது சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களா, சரி இப்ப நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்க, வெரி குட். எல்லாரும் ஒரு தடவை கிளாப் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு மிஸ் ஒரு பாட்டு சொல்ல போறேன், ரெடியா? சரி எல்லாரும் இப்ப மிஸ் சொல்ற மாதிரியே கூடவே சொல்லுங்க. சரி, தாத்தா நல்ல அறிவுரை சொல்வார், தாத்தா நல்ல அறிவுரை சொல்வார், பாட்டி நல்ல கதைகள் சொல்வார், பாட்டி நல்ல கதைகள் சொல்வார், அப்பா தினமும் வேலைக்கு செல்வார், அப்பா தினமும் வேலைக்கு செல்வார், அம்மா தினமும் பாடங்கள் சொல்வார், அம்மா தினமும் பாடங்கள் சொல்வார், அதனுடன் சேர்த்து சத்துணவு தருவார், அதனுடன் சேர்த்து சத்துணவு தருவார், அனைவரும் கூடி மகிழ்வுடன் இருப்போம், அனைவரும் கூடி மகிழ்வுடன் இருப்போம், லா 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 லா. பாட்டு பிடிச்சிருந்ததா கிளாப் பண்ணுங்க. இப்ப நம்ம வந்து குடும்பம் பத்தி பார்த்தோம் இல்லைங்களா, குடும்பத்துல எல்லாரும் இருப்பாங்க, யார் யாரு தாத்தா ஆயா எல்லாம் பாத்தீங்க. அப்புறம் நம்ம அம்மா எல்லாம் என்ன வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப்பா இருக்கணும். அப்புறம் வந்து குடும்ப மரம் பத்தி மிஸ் உங்களுக்கு சொன்ன பாட்டு நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம ஒரு கதை பார்ப்போமா. இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஃப்ரெண்டுங்க இருக்காங்க, ராமு சோமு. இப்ப அண்ணன் தம்பி சொல்லிக்கும், ரெண்டு அண்ணனும் தம்பியும் ராமு சோமு, ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, ஸ்கூல் விட்டு வந்தோடனே வெளியில விளையாடுவாங்க. கொஞ்ச நாள் நீங்களாம் விளையாடுவீங்க இல்லையா, அந்த மாரி ராமும் சோமும் விளையாடுவாங்க. ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்க, பால் விளையாடலாம்னு சொல்லிட்டு பந்து எடுத்துக்கிட்டு விளையாட போறாங்க. பால் விளையாட பெரிய இடம் வேணும் இல்லையா, அப்போ தாராளமா இடம் எங்க இருக்கு பாத்துக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, இடம் தேடிக்கிட்டு நேரா காட்டுக்குள்ள போயிடுறாங்க. எங்க போறாங்க, காட்டுக்குள்ள போயிடுறாங்க. காடுன்னா எப்படி இருக்கும், மரம் இருக்கும், செடி இருக்கும், கொடி இருக்கும், அதுங்க கூட விலங்குகள் இருக்கும். விலங்குகள்னா யானை, புலி, சிங்கம், அதுங்களாம் என்ன செய்யும், நம்மள கடிக்கும். அதனால அது என்ன செய்யும், அந்த மரம்லாம் இருக்கிற இடத்துலதான் அதுங்க, நம்ம அதுங்களை அடிக்க கூடாதுன்ட்டு அதுங்க அங்க பதுங்கி வாழும். நம்மளா வீட்டுல வாழறோம், இப்ப நம்ம குடும்பம் பார்த்தோமே அதே மாதிரி அவங்க குடும்பம் அங்க இருப்பாங்க. அப்ப நம்ம காட்டுக்குள்ள போனா அவங்க என்ன செய்வாங்க, அவங்கள நாம அடிக்க போறோம்னு சொல்லிட்டு அவங்க நம்மள அடிப்பாங்க இல்லையா. அப்ப இவங்க இந்த இவங்க ராம சோமு என்ன பண்ணாங்க, அது தெரியாம காட்டுக்குள்ள போயிடுறாங்க, பால் விளையாட காட்டுக்குள்ள போயிட்டாங்க. காட்டுக்குள்ள போனோடனே என்ன வருது பாருங்க, கரடி வருது. கரடி பாத்திருக்கீங்களா, கருப்பா இருக்கும், நாலு கால் வச்சு நடக்கும் கரடி. அது என்ன செய்யும், சவுண்ட் விட்டுக்கிட்டு வரும். அப்போ ராம என்ன செஞ்சான், கரடி வரத பார்த்து பயந்துட்டு சோமு கிட்ட என்ன சொல்றான், சோமு கரடி கிட்ட வந்துருச்சு, நம்மள நம்ம காப்பாத்திக்கணும், நான் போயிட்டு மரத்து மேல ஏறிக்கிறேன் சொல்லிட்டு கிடுகிடுன்னு மரத்துல ஏறிட்டான். ஆனா சோமுக்கு மரம் ஏற தெரியாது. சோமு என்ன பண்ணான், பயந்து போயிட்டு யோசிக்கிறான். யோசிச்ச உடனே நம்மள நம்ம காப்பாத்திக்கணும், நாம வந்து
நம்ம நின்றுகிட்டு இருந்தா என்ன செய்வோம், கரடி நம்ம அவங்கள அடிக்க வரோம்னு சொல்லிட்டு அது நம்மள அடிக்கும், நம்மளை கடிக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும், கீழே வந்து படுத்து கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு மூச்சு அடக்கிக்கிட்டு இப்படி கம்மில் இப்படி மூச்சு விடாம அப்படியே படுத்துக்கிட்டான். பயத்துல மூச்சு உள்ள கரடி கிட்ட வந்துருச்சு. கரடி கிட்ட வந்து என்ன செஞ்சது பாருங்க, இங்க பாருங்க, ராமும் மரத்துல ஏறி உட்காந்து பாக்குறான். இங்க பாருங்க சோமு என்ன பண்ணா, கீழே படுத்துக்கிட்டு கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு மூச்சு விடாம இருக்கான். கரடி வந்து என்ன பண்ணுது, சுத்தி 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 அவனை மூந்து மூந்து பாக்குது, காது கிட்ட வந்து மூந்து பாக்குது, சுத்தி சுத்தி பாக்குது. அப்படியே என்ன செஞ்சது, சுத்தி வந்து சரி இவன் வந்து நம்மள எதுவும் பண்ண மாட்டான், இவன் செத்து போயிருக்கான், இவனை நாம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரடி திருப்பி காட்டுக்குள்ள போயிடுச்சு. காட்டுக்குள்ள போனோடனே ராமன் என்ன செஞ்சான், கிடுகிடுன்னு இறங்கி வந்தான். வந்துட்டு சோமு கரடி போயிடுச்சு வா நம்ம வீட்டுக்கு போலாம். அப்போ இவன் என்ன சொல்றான், சோமு ராமே நான் உன் கூட வரமாட்டேன், ஏன் கரடி உன்ட்ட என்ன வந்து சொல்லிச்சு, காதல் என்ன சொல்லிச்சேன்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறான். அப்போ சோமு என்ன பண்ணா, அவங்கிட்ட நான் உன் கூட வரமாட்டேன், கரடி வந்து என் காதுல நீ ரொம்ப கெட்டவன், என்ன ஆபத்துல விட்டுட்டு போயிட்ட, அதனால உன் கூட சேராத அப்படின்னு சொல்லிச்சின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போறேன். அப்ப என்ன செய்யறான் ராமு, தன்னுடைய தப்ப உணர்ந்துட்டு என்ன சொல்றான் சோமு கிட்ட, சோமு சோமு நீ கூச்சிக்காத, நான் உன் ஆபத்துல காப்பாத்துவேன், உனக்கு மரம் ஏறலாம் கத்து கொடுக்கறேன், உன்ன நானு என் கூட வச்சுக்குவேன், நம்ம ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகலாம் வான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, ரெண்டு பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு பால் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. கதை நல்லா இருந்ததா, எல்லாம் கை தட்டுங்க, கிளாப் பண்ணுங்க, வெரி குட். இப்ப நீங்க இந்த கதையை கொண்டு போய் அம்மா கிட்ட சொல்லணும் இல்லையா. இப்ப நம்ம காலையில இருந்து என்னென்ன பார்த்தோம், எல்லாம் பாடலாம் பார்த்தோம் இல்லையா, குடும்பம் பத்தி பார்த்தோம், சின்ன குடும்பம் பெரிய குடும்பம், சின்ன மரம் பெரிய மரம், அப்புறம் மரம் உங்களுக்கு அந்த இது வந்து தாள்லாம் கொடுப்பேன் மிஸ், நீங்க அதை வரைஞ்சி தொடர்ந்து போட்டோ ஒட்டி கொண்டு வந்து மாட்டணும் இல்லையா. அப்புறம் நம்ம பாட்டு சொல்லி கொடுத்துருக்கோம், கதை சொல்லியிருக்கோம் இல்லையா, தாத்தா நல்ல அறிவுரைலாம் சொன்னாங்க, பாட்டி நல்லதான் சொன்னாங்க, அம்மாவுக்கு நீங்க ஹெல்ப்பா இருப்பீங்களா, வெரி குட், நன்றி, வணக்கம் சொல்லுங்க, வணக்கம், தேங்க்யூ, பாய்.